ரொம்ப சிரமப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு ஃபேமிலி. அந்த ஃபேமிலிக்கு ஒருத்தர் பக்கத்தில் இருக்கிறவா ஒரு விஷயத்தை சொல்கிறா. என்ன அப்படின்னு கேட்டேன்னா, நீ வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கே, இவ்வளோ சிரமப்பட்டுருக்கே, இந்த பக்கத்து ஊருக்கு ஒரு பெரிய குருஜி வரர், அப்புறம் அந்த குருஜிகிட்ட போய் நீ நிறையா வேண்டிக்கோ, உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றங்கள் கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறான். சாரி அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த அம்மா வந்து அவர் ஆத்துக்காரை கூட்டிகிட்டு அந்த குருஜிகிட்ட அவர் போகிறான். அப்படி போய் குருஜிகிட்ட போய் நமஸ்காரம் பண்ணோடனே குருஜி இப்படி பார்க்குற, இப்படி பார்த்துட்டு எதுக்குமா நீ வந்த அப்படின்னு கேட்குற. சுவாமி, இந்த வாழ்க்கையில் ரொம்ப சிரமப்பட்டுருக்கேன், என் வாழ்க்கையில் நான் வந்து ரொம்ப வந்து திருப்தி இல்லாமல் இருந்துட்டுருக்கேன், என்ன பண்ணுறதுன்னே தெரியல, எங்களுடைய குழந்தைகளோடு சேர்ந்து நான் சிரமப்பட்டுருக்கேன் அப்படின்னு சொல்கிறார். கணவரை பார்த்து கேட்குற, என்னப்பா பிரச்சனை? ஆமாம் சாமி, எனக்கு எங்கே போனாலும் பிரச்சனை, எங்கே பண்ணாலும் இதாக இருந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லும்போது, அப்படியா இங்கே வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு எறும்பு எடுத்து இப்படி மேலே வச்சார். ஒரு கிளையை ரெண்டு குச்சியை உடச்சி இப்படி வச்சார். இந்த எறும்பை இப்படி வரும்போது மேலே அந்த குச்சியை போட்டார். இந்த பக்கம் வரும்போது ஒரு குச்சியை போட்டார். அந்த எறும்பு என்ன பண்ணுறதுன்னா இப்படி சுற்றி 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 வச்சார். நாலா பக்கம் குச்சி போட்டார். எறும்பு மூணு தடவை நாலு தடவை வட்டம் போட்டது. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக முயற்சி பண்ணி அந்த எறும்பியே பார்த்துட்டு இருந்தார். எறும்பு கொஞ்சம் கொஞ்சமாக முயற்சி பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக முயற்சி பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக முயற்சி பண்ணி அந்த குச்சி மேலே ஏறி அந்த குச்சியிலிருந்து வெளிப்புறத்தில் இறங்கி அங்கே போய் ரெண்டு வட்டம் போட்டு நேராக போய் எல்லா எறும்புகளும் இருக்கிற இடத்துக்கு போய் ஜாயின் பண்ணி அது வந்து போயிடுது. போனதுக்கப்புறம்தான் அதுக்கப்புறம் அவர் சொன்னார், இப்படி தான் நம்ம வாழ்க்கை. நம்மளை சுற்றிலையும் ஒரு கெட்ட வளையங்கள் இருக்கும்போது அதுக்குள்ளேயே நம்ம சுற்றி சுற்றி நடப்போம். அதை தாண்டி போகணுங்கிற எண்ணங்கள் நம்மளை விட்டு போயிடும். ஏன்னா பத்து தடவை ட்ரை பண்ணுவோம், பதினோரா தடவை விட்டுருவோம். அப்படி கிடையாது. பாரு, இந்த எறும்பு எப்படி அதை தாண்டி போச்சோ, அதே போன்று நீயும் உன் வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டுமென்றால் உன்னுடைய தடைகளை தாண்டிப்பார், வாழ்க்கையில் வெற்றி பெற்று விடுவாய் அப்படின்னு சொன்னார். குருஜி எத்தனையோ பூஜை சொல்ல போகிறார், புனஸ்காரம் சொல்ல போகிறார்னு நினச்சார். ஆனால் வாழ்க்கைக்கு தேவையான தத்துவத்தை சொன்னார். இதுதான் உண்மையான பூஜை, இதுதான் உண்மையான தத்துவம். இறைவனை வழிபட்டுக்கோ, செயலில் இறங்கு, சக்ஸஸ் கூடி வந்துடும்னு சொன்னார். நான் இதே தான் சொல்கிறேங்க. உங்கள் வாழ்க்கையில் ஆன்மீக தகவல், ஜோதிடம், சாஸ்திரங்கள் இது எல்லாமே பார்த்துட்டிங்கன்னா இறைவன் படைத்த ஒரு அற்புதமான படைப்பு. இறைவனை வழிபடுங்கள், வாழ்க்கையை நடத்துங்கள், நிச்சயமான வெற்றிகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். அதற்கு இதெல்லாம் உதவிகரமாக இருக்குங்கிறது தான் உண்மை. சரி, இன்னைக்கு உண்டான அற்புதமான விஷயம் நம்ம பார்த்தோம் இல்லையா, இது ஆன்மீக கதை, உங்களுக்கு உண்டான கதை.